சாப்பிடலாமா? வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, சாப்பாடு போடுறேன். வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஐ மீன் நான் உங்களே சொல்கிறேன், இல்லை அவங்கள சொல்லல. டேமேஜ் ஃபார் த டே ஹஸ் ஸ்டார்டட். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் கிஷன் தாஸ் அண்ட் வெல்கம் டு அ வெரி மெஸ்ஸி எபிசோட் ஆஃப் மெனு ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ ஹவ் தட் பன் காட் அப்ரூவ்ட். I don't write that, guys. Please don't judge me. It's not. Today's episode is about a traditional establishment which is at the heart of Tamil food, the mess. Now, everyone in Chennai has their own favorite mess, whether it's veg or non-veg. But today, Chennai la irukra rendu best messes avanga visit panna porom. Obviously, and ella saapadum thaniya saapada mudiyadhu. So, en kooda saapradhukku oru guest irukkaru. Ana avaru vera edathil irukkaru. So, nama anga poidu. Joining us in visiting some of the best messes in town, we have someone who's synonymous with tasting food. Please join me in welcoming Irfan! Hi guys! Thank you. Amma varavarpa irukku, romba nandri varavarpukku. So I vandha indha video kulla poradhukku munadi oru vishayam solliyanum. Na vandha indha video full ah English la explain panni Tamil la explain panna, because lot of people outside Tamil Nadu also need to know about the mess culture of Chennai. Chennai oda history la first time oru hoodie ஒரு ஜாக்கெட் போட்டு சுத்திட்டு இருக்கோம், ஏலியன்ஸை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரோட்ஸ்ல. சோ அதனால வந்து ஃபர்ஸ்டே நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுருவோம். ஆமா, அது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்கன்னு. ஃபர்ஸ்ட் கமெண்டே அதான், அடிக்கிற வேலை கூட ஜாக்கெட் ஃபர்ஸ்ட். மெஸ் கல்ச்சர் வந்து எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஆக்சுவலி மெஸ்ஸஸ் வர் ஸ்டார்டட் ஃபார் த ஒர்க்கிங் கிளாஸ், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் மீல் சாப்பிட்றதுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. அண்ட் அங்கேருந்து இட் பிகம் லைக் வெரி வெரி ஐகானிக் பார்ட் ஆஃப் சென்னைஸ் ஃபுட் கல்ச்சர். நவ் வி ஆர் அட் ஒன் ஆஃப் சென்னைஸ் பிக்கெஸ்ட் மெஸ்ஸஸ், வி ஆர் அட் காசி விநாயகா மெஸ். Don't get fooled by the fact that there are people working and it's empty, because in 10 minutes we've gotten the chance to start before the mess opens, because once it does, this place is going to be flooded with people and you can see people prepping for it already. So thala, neenga first time inga varingala? Na first time varen, idhukku munna na ketirken inga video pandradhukku, but ivanga vandu allow pandra, usually panna matanga, but yeah, inga nammukku indha vibe kadachadhe periya vishayam. Actually inga fulla kootama irukku, eppovume inga kootama irukku. It's a good food. Okay, generally வந்து இர்ஃபான்ஸ் ஊரா நீங்க வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிடுவீங்கலாம் எனக்கு தெரியும். ஆமா ஆமா. உங்க வெஜ் ஃபுட்னு சொல்றே உங்க ஃபேவரட்ஸ் என்ன? எனக்கு மீல்ஸ் பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட்டே வந்து மீல்ஸ் தான். அதுல வந்து ஒரு ஐட்டம் மட்டும் இருக்காது. ரைஸ் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் கொடுப்பாங்க. அது சாம்பார் ரைட்டா கொஞ்சம் அப்படியே அந்த பருப்பு அப்படியே அப்படியே இதுவா இருக்கும். அப்புறமா வந்து காரக்குழம்பு அப்படியே காரமா அப்படியே மாதிரி, அதுக்கடுத்து புளிப்பு அந்த ரசம் வந்துடும், அதுக்கடுத்து தயிர் அப்படியே எல்லாத்தையும் காம் பண்ணுறதுக்கு, கடைசியில் ஸ்வீட்டு. ஸோ அந்த ஒரு இது அப்படியே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே எனக்கு ஒரு மாதிரி பயங்கர பசியானா, வேற எந்த ஃபீல்டும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போயும் நம்ம கூட ஹேவ் ஃபன் சிமிலர் மீல் அப்படின்றது, ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு இன்ஃபான் சொன்ன மாதிரி தான், ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு மீல்ஸ்னு வரும்போது. இட்ஸ் ஒன்லி ஒன் ரைட் வே டு ஈட் இட், பட் தேர் ஆர் லைக் சம் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. ஸோ ஐ திங்க் இன்ஃபான் வில் டேக் அஸ் த்ரூ ஆல் ஆஃப் தட், பிகாஸ் யூ நோ ஹவ் பேட் ஐ அம் வித் ஆல் திஸ். சாப்பிடலாமா? வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, சாப்பாடு போடுறேன். வந்துருச்சு 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 வந்துருச்சு. ஐ மீன் நான் உங்களே சொல்கிறேன், இல்லை அவங்கள சொல்லல. டேமேஜ் ஃபார் த டே ஸ்டார்டட். ஓகே, ஸோ கேஸ் இப்போ வந்து எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலையை போட்டாங்கன்னா அந்த இலையை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாமல் சாப்பிட, ஓப்பன் பண்ணுறது சொல்லணும்ல. இவங்க இப்போ வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் மெஸ்லாம் வந்து கழுவி வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் இது வந்து ஒரு இது மாதிரி தண்ணி இப்படி ஊற்றி நம்மளே அது துடைக்கிறது, அப்போ தான் அது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், ஹைஜீனிக்காக நம்மளே ஃபீல் ஆகும். ஸோ இல்லாட்டி அப்புறம் இப்படி எடுத்து எக்ஸஸ் வாட்டர்லாம் கீழே ஊற்றினோம்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அவங்க சாப்பாடு கொண்டு வரும். அதான் சேடஸ்ட் பார்ட் ஆக்சுவலி. ஆமாம், சிக்ஸ் ஸ்டெப்ஸில் சேடஸ்ட் ஸ்டெப் வீடியோ ஒரு மாதிரி வெறுவாக இருக்கும். அது எப்போ வருவீங்க? இது வரைக்கும் ஒரு வேறையாட்டி இருக்கும். ஆமாம், அது வருது வருது வருது. ஓகே ஓகே, இப்போ நம்ம முட்டைக்கோஸ் கிடச்சிருக்கு, கூட்டு மாதிரி தானது. ஆமாம், இது வந்து இது வந்து பொரியல், பீட்ரூட் பொரியல் கிடச்சிருக்குது. சாப்பாடு வரைக்கும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், அது அது வந்து அதுதான், எவ்வளோ ரைஸ் இருக்குது பாருங்கள் இதில். ஸோ யூ டேக் லிட்டில் பிட் பிகாஸ் லைக் இர்ஃபான் மென்ஷன், யூ வில் கெட் சாம்பார், யூ வில் கெட் காரக்குழம்பு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருங்க நமக்கு, அது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுங்க. அதுதாங்க ஆஹா, பப்பும் நெய்யும் பார்க்கவே அழகாக இருக்குது. ஆமாம், பருப்பு தால் அந்த பப்புன்னு சொல்லும்போது ஜாலியா இருக்கும். ஏன்னா சாப்பிடுறதுக்கு அப்பதான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த நெய் வந்து இங்க ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கும் அந்த இலையில, அப்பதான் நமக்கு தெரியும் மீல் கரெக்டா இருக்குன்னு. அந்த நெய்யை வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையில டேஸ்ட் பண்ணிடலாங்க, அந்த மாதிரி இருக்குங்க அந்த நெய். அதான் வலுவலுன்னு. சியர்ஸ் சியர்ஸ். அந்த பருப்புக்கும் அந்த நெய்யுக்கும் ஐயோ, அது தானாவே வழுக்குது. இட் ஜஸ்ட் மூவ்ஸ் அரவுண்ட் பை இட்செல்ஃப். நம்ம கடிக்கவே தேவலங்க, அது அப்படியே அதுவே போயிடும் உள்ள. இல்ல அதான் சில இடத்துக்கு போனா அந்த 25 டிஷ், 40 டிஷ் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த 40 டிஷை விட இந்த 4 டிஷ் அருமையா இருந்தாலே அது ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சரியான பாயிண்ட் இது ஆக்சுவலி. அந்த பருப்பை வந்து என்னால் வந்து மறக்க முடியல. இப்போ அடுத்து வந்து அது மறந்து சாம்பாருக்கு போய் ஆகணுன்றதுக்காக நான் லேட்டாக இருக்கிறதுனால வந்துடுறேன் வந்துடுறேன். ஆ வரேன் வரேன், இங்கே
ரெடியா அந்த குழி ஒன்று சொல்லிடு குழிலாம் குழி ரசத்துக்கு போட்டுக்கலாம் யா சாம்பார் இருக்கு தல உங்க ஃபேவரட் சாம்பார் இருக்கு தல சென்னை தமிழ் சாம்பார் தானே நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நான் இங்கே தான் பிறந்திருக்கேன் நான் எனக்கு இதான் ட்ரெயின் ஆயிருக்கு ஸோ வாட் எவர் ஐம் ட்ரெயின் வித் ஐ வில் சே அது நல்லா இருக்கு சொல்லி அதுக்கு நான் வந்து அடுத்த இதை வந்து நல்லா சொல்ல மாட்டேன் சி தட்ஸ் நாட் ஹவ் ஐ ஒர்க் தக்குனு பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசிட்டாரு இல்லை ஆனால் சாம்பார்ல நல்ல சாம்பார்னா கண்டிப்பாக இனிப்பு இல்லாத சாம்பார் தான் நல்ல சாம்பார் நான் சொல்லுவேன் அது போதும் திஸ் இஸ் சாம்பார் பை த வே ஃபர்ஸ்ட்லி இட்ஸ் நாட் சாம்பர் யூ கால் இட் இட்ஸ் சாம்பார் அண்ட் இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி ஸ்வீட் ஸோ யூ வாண்ட் காமெண்ட் இன் காமெண்ட் யூ காமெண்ட் இட்ஸ் ஃபைன் யூ டிஃபெண்ட் த சாம்பார் தல சொல்லுங்க தல ஆமாம் ஆமாம் சாம்பார்னா சாம்பார் மாதிரி இருக்கணும் சாம்பார் அது கிடையாது நீங்கள் சாப்பிட்டதுலேயே உங்கள் பெஸ்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அது இருந்ததுன்னா என்னன்னு எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் நான் சாப்பிட்ட இடத்துல எப்பயுமே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறேன் பிகாஸ் சில டைம் ஒரு இடத்துல நல்லாயிருக்கும் சில டைம் நல்லாயிருக்கும் அப்போ என்ன இருக்கும் நல்லா இருக்காது பட் எப்பயுமே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது மேலூரில் நான் சொன்ன கூரக்கடை அப்பா பிரித்து விட்ருவாப்புல அவர் அப்படியா ஆமாம் அது என்ன நான்வெஜ் அது வந்து புரட்டா சால்னா அந்த மாதிரி இருக்கும் குட்டி கடை ரொம்ப பெரிய ஒரு ஃபேன்சி ஷாப்ஸ்லாம் கிடையாது எப்பயுமே அந்த பக்கம் போனோம் மதுரை பக்கம் போனோம்னா அந்த மேலூர் போயிட்டு அதை சாப்பிட்டு தான் வரும் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் பிளேஸ் ஆயிடுச்சு ஆ பூண்டு ரசம் அந்த ரசம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ரசம் சாப்பிட போகிறேன் ஜாலி உங்கள் வீட்டில் என்ன மாதிரிலாம் சாப்பாடு இருக்குது என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க சரி எனக்கு மீன் பேசிக்காக பிடிக்கும் ரொம்ப அந்த சீ ஃபுட்னால் வந்து அப்படியே ரொம்ப உயிரை விட்டுரும் நான் அதில் ஒரு ஒரு மீன் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மீனுக்கு இந்த டேஸ்ட் இந்த மீனுக்கு இந்த டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாழை மீனுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இந்த முள் நிறையா இருக்கும் அதில் பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அமேசிங்காக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் தயிருக்கு போயிடலாமா ஆ போகலாமே அப்பப்பப்பப்பப்பா இந்த தயிர் பாருங்க என்ன திக்கா இருக்குது யா ஜஸ்ட் லுக் அட் தி டெக்ஸ்சர் ஆஃப் தி கர்ட் பாக்கவே அழகா இருக்குது க்ரீமியான தயிருங்க இது தி கிரேட் திங் இஸ் எவ்ரிதிங் கம்ஸ் இன் தி ஷேப் ஆஃப் தி திங் இட் வாஸ் மேட் இன் ஹியர் நவ தயிர் வாஸ் என்னால முடியல வெயிட் பண்ண முடியல இதா பேசனே இருப்ப டேக் லிட்டில் பிட் ஆஃப் salt and ஒரு சூப்பரா இருக்கும் நல்ல தயிருங்க இந்த தயிர் என்னங்க இந்த இவ்வளவு சாப்பிடுறோம்ல நம்ம வந்து இந்த சாம்பார் இந்த புளிப்பு இந்த காரம் எல்லாம் சாப்பிட்டு கடைசி அப்படியே காம் பண்ணிரோம் வயித்த அப்படியே இவ்வளவு சாப்பிட்டல கொஞ்சம் அப்படியே சில் பண்ணு ஏய் மோர் வேற இல்லையா அண்ணா ஊத்தன ஊத்தன ஜஸ்ட் வென் யூ திங்க் யூ கான்ட் ஹேவ் மோர் யூ கெட் தி மோர் கரெக்ட் ஓ ஸோ ரைட் நோ வேர் டுவர்ட்ஸ் வென் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மீல் வேர் அட் தயிர் சாதம் விச் இஸ் வேர் இட் எண்ட்ஸ் அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் மோர் விச் வி கேன் ட்ரிங்க் அட் தி எண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் சம் பீப்புள் ஆல்சோ மிக்ஸ் மோர் வித் சம் ரைஸ் அண்ட் ஹேவ் தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் தே டூ பட் ஐ திங்க் வி ஆர் டன் ஃபார் லைஃப் டுடே பட் இட் டசன்ட் எண்ட் ஹியர் பிகாஸ் யூ ஆல்சோ ஹேவ் Even though we have had... நீ பேசியா நான் சாப்பிட மாட்டேன் நான் என் வேலை பாப்பா இஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் மீ எனக்கு வந்து ஒரு தரமான மோரியா அந்த அந்த தேவையான புளிப்பு இதில் இருக்குது அரடே அப்புறம் அந்த இதெல்லாம் தாழ்ச்சியரை போட்டுருக்காங்க அவரை நறுக்குன்னு இருக்காப்புல So before we end, we've had four rounds of what is a three-course meal for the day. So I think before we move to the next place, we really wanted to speak to the owner of this place. Vasudevan sir, because it's been running for 50 years and to keep up that standard and to make sure that the quality is always top-notch, it's not like an easy task at all. So please join us in welcoming Vasudevan sir, who is the man behind Kasi Vinayaga Mess for the last 50 years. Please give it up for him, give it up for him. 50 years ago, sir, 50 years ago, there are so many people who are here. What is the specialty? That's the specialty. Pineapple rasam, lemon rasam, vathakulambu, all of them are போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பேன் அதில் இந்த சாப்பாடு தான் வீட்டுக்கு வரும் அதில் என்ன ஏதாவது குறையுது கொடுக்குறதுனாக்கா அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லி அதை சரி பண்ணிவிடுவாங்க ரைட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ வித் திஸ் வேர் டன் வித் ஆர் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வி ஹேவ் லைக் அ ஃபியூ மோர் கமிங் அப் ஸோ வில் சி யூ கைஸ் தேர் ரெடியா போலாம் போலாம் ரெடி ஓகே ஸோ கைஸ் வேர் ஆட்டோ நம்ம டிப்ஸ் கொடுத்துடலாம் சப்போஸ் யூ கமிங் ஃப்ரம் சம்வேர் அதர் தென் சென்னை வாண்ட் சம் டிப்ஸ் டு ட்ராவல் அரௌண்ட் First thing that you will find in Chennai is that the idea of a meter does not exist. அதாவது இங்க வந்து மீட்டர் இருக்குனா இந்த மாதிரி வந்து கேமரா செட் பண்ணிட்டு ஒரு ப்ராப் தான். Yes. இந்த கேமராக்குலாம் முடிப்பாங்க. We are taking a small detour because shooting in Alla in Chennai is not allowed. நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்கறேன். ஏய் எல்லாம் போட்றாதீங்க. Right now we are at Kumar mess yes hey ellar kai thattu thappu illa jaliya kai thattalam ipa ena Kumar mess from Madurai Madurai style of food adhu real tamil andha oru non veg ena epme veg veg nu solranga tamil nale appo la kadaiyadhu vandranga appadi dosa dosa vada alu vandranga adhu we are not just that sir yes. we have so much more which we'll take you through this is just a teaser mari da and idhu vandu authentic chettinad food adhu pathi romba vandu
கண்டிப்பா பேசுறேன். மத்த ஊர்ல வந்து இந்த சும்மா பெப்பர் போட்டு திஸ் இஸ் செட்டிநாடு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் நம்பாதீங்க. திஸ் இஸ் ஓன்லி செட்டிநாடு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ பூன் ரசம் குடிச்சோம்ல, இப்ப நண்டு ரசம் குடிக்கவோ. லைட்டா பசிக்குது உங்களுக்கு? எனக்கு நல்லாவே பசிக்குது. டைம் ஆச்சு முன்னாடி சாப்பிட்டு. இப்பால கூட்டு வந்து நான்வெஜ் போடலாம் ரொம்ப தப்பா. அது நெட்ஃபிக்ஸோட கல்ச்சர் கிடையாது. சோ நாங்க வந்து ஆரம்பிச்சிடலாமா? இருக்கட்டும் தைரியமா போய் சாப்பிடலாம். மதுரை சேவரி. சரி, மதுரையை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமா? மதுரையை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இந்த மெனு எடுத்து பாத்தீங்கன்னா, தேர் வில் பி லைக் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மீட், லைக் தி ஸ்குயில், தி டர்க்கி, தி ராபிட். அண்ட் இது வந்து தீஸ் ஆர் டெலிகசிஸ் தட் ஹவ் பீன் ஈட்டன் ஃபார் லைக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இட்ஸ் சம்திங் தட் பீப்பிள் ரியலி லைக் லவ் ஈட்டிங் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி கல்ச்சர் அஸ் வெல். ஸோ சிக்கன்ல இருந்து மட்டன், மட்டன்ல இருந்து அதுக்கு காடை, முயல், இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றதான் அவர் ஆங்கிலத்தில் வந்து அவர் அழகாக பேசிட்டு இருக்காரு. The translation தேவையா? பட் அது பேசிக்காக தான். பட் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணி சென்னையிலேயோ மதுரையிலேயோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற இல்லை வேணாம் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுவீங்க. ஓ, இது வந்து கோலா உருண்டை மட்டனில், மட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து ஒரு உள்ளே வந்து ரொம்ப முஷியாக இருக்கும். வெள்ளை பால் வெரி பால்ஸ் சாப்பிடலாமா? ஓ, too good, fantastic. சில சில இடங்கள்ல ரொம்ப chewy-ஆ இருக்கு. நான் இங்க அப்படி இல்ல, அப்படியே நைஸா போகுது. மேல இருக்கிற அந்த crispiness அப்படியே உள்ள அப்படியே மெல்ட் ஆகுது. வாயில மெல்ட் ஆகுது, முஷி முஷியா இருக்குது. நல்லா இருக்கு, முஷி முஷி. அந்த உமாமி ஃப்ளேவர்ங்க. நானும் சொன்னே வந்துருவோம், வந்துடுவாப்புல அவரு. அண்ட் அப்படி இருக்கு. இது வந்து நண்டு ரசம் சொன்னா, அங்க பூண்டு ரசம், இங்க நண்டு ரசம். People think that ரசம் is a like ஒரு வெஜ் டிஷ் அந்த மாதிரி. Like we also have different varieties. Like இப்ப நண்டு ரசம் இருக்கு. I think பிரானு பண்ணுவாங்கல. போட்டு போடலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ போட்டு செய்ய வேண்டியதா. என்ன பிடிச்சிருக்கோ போடலாம். என்ன போடுங்க. பேசிக்கா வெஜ் இல்லப்பா, அவ்வளவுதான். ஆமா. ஆஹா, நண்டு சாறு செமையா இருக்கு. பீஸ் ஒன்னு போடலாமா? சியர்ஸ் சியர்ஸ் சார். இதுக்கும் சியர்ஸ் சார். ஆஹா, நல்லா இனிப்பான நண்டு. ஒரு டூ மினிட்ஸ் சைலன்ஸ் இருக்கும், நாங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ண போகிறோம். டேண்டர் வந்து எங்களை மூவ் பண்ண, மூவ் ஆன் எங்களை வந்து மனசு இல்லை. ஆக்சுவலி நண்டு தின்னது போதும், நீ அடுத்து ஆம்லேட்டை போய் தின்னு அப்படின்றாங்க. ஸோ அதனால மூவ் பண்ணுறோம் வித் ஹெவி ஹார்ட். வி ஆர் மூவிங் நண்டு ஆம்லேட் கைஸ். சியர்ஸ் சியர்ஸ். இந்த மனுஷன், ஓ வாவ், ஜூஸி ரியல் நண்டு போட்டிருக்காங்க. சும்மா வந்து பேருக்கு வந்து நண்டு ஆம்லேட் சொல்லிட்டு கூட நண்டு இல்லாமல் இல்லை. அந்த நண்டு வாசம் இருக்குது ஆம்லேட்டு தரம். அடுத்து வந்து காடை. நல்லா குட்டியா ஒரு கோழியா இருக்க மாதிரி பாத்துறாதீங்க. இது வந்து கோழி இல்லை, இது காடை. இப்படி பறக்கும், பறக்காது ஆக்சுவலி. இன்னும் நடக்கும் சில விஷயங்கள்லாம் வார்த்தைகள் சொல்ல வாசம் வருது. நீங்க எக்ஸ்பிரஷன் படிச்சு டீகோட் பண்ணிக்கோங்க, வார்த்தைங்க வரல. இதுல இருக்கிற இந்த இதோட இந்த போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப முறுமுறுன்னு ஆயிரும். இப்படி உடச்சாலே வந்துடும். நிறைய ஸ்பைசஸ் போட்டு செஞ்சிருக்காங்க. ஸ்பைசஸோட வாசம் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பேஷனட்டா பண்ணுவாங்க. ஒன்று வந்து சாப்பிட்றது, ரெண்டாவது வந்து சினிமா பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட். ஸோ ரீசெண்டாக என்ன பார்த்துருக்கீங்க, என்ன பிடிச்சிருந்தது? ட்ரூ ஸ்டோரி பார்த்தேன், கெவின் நாட்டோ. ஆ, கெவின் நாட்டா, செம்மையாக இருந்துச்சு. லிமிடெட் சீரிஸ் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தாருல்ல ஒரு சேஞ்சுக்கு. ஆமாம் ஆமாம், சீரியஸாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ரொம்ப ரியலாக இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த ட்ரூ ஸ்டோரின்ற இதுக்கு அப்படியே ரியலாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ அப்படியே தமிழில் சொல்லுங்கள். தமிழில் டாக்டர். நீங்களும் டாக்டர் பார்க்கணுன்னா இட்ஸ் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வி ஹேவ் நாட்டுக்கோழி ரோஸ். நாட்டுக்கோழி வந்து கண்ட்ரி சிக்கன் கரெக்டா? அது இட்ஸ் இட்ஸ் எ லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிராய்லர் சிக்கன் அண்ட் வீகன். ஓ அடே, சால்ட்டி அப்புறம் வந்து அந்த கரம் மசாலா ஐயா இருக்குது. அது எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. பட் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மட்டும் எனக்கு சொல்ல தெரியும். அது சொல்ல அந்த கண்ட்ரி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் ஆஃப் மீட் இருக்கும், ப்ராய்லர் மாதிரி அதிகமாக இருக்காது. பட் இட்ஸ் குட் ஃபார் யூ. அதனால வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து சாப்பிடுவாங்க. இட்ஸ் ஹெல்தியர் சாய்ஸ் ஆல்சோ. யா, ஹெல்தியர் சாய்ஸ். கறி தோசை. எஸ், நிறைய பேர் வந்து தோசரா, வி ஹேவ் தோசா ஒன்லி வித் சாம்பார் வித் சட்னி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் லைக் அ பிக் 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 டெலிகசி டு ஹேவ் இட் வித் சிக்கன் குழம்பா டு மீன் குழம்பு. ஐயோ, அது நேற்று வச்சுட்டு மீன் குழம்பு, இன்னைக்கு காலில் அதை வந்து சூடு பண்ணிட்டு அந்த தோசை போட்டு அதில் போட்டு சாப்பிட்டா சும்மா வேற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் காமன் மிஸ்கன்செப்ஷன் தட் தோசை இட்லி எல்லாம் நீங்கள் வந்து சட்னி சாம்பார் அதோட தான் சாப்பிடணும் அப்படின்னு. இர்ஃபான் டிஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக. பட் பரவாயில்ல, யூ கேன் ஹேவ் இட் வித் ஆல் த நான்வெஜ் திங்ஸ் அஸ் வெல். அண்ட் தட்ஸ் வெரி வெரி காமன் பிக் டெலிகசி ஹியர் இன் தமிழ்நாடு. இது வந்து தோசை, அதுக்கு மேலே முட்டை, அதுக்கு மேலே வந்து மட்டன்.
அந்த மட்டன் வந்து மேலே மசாலா இருந்தாலும் அந்த மசாலாவோட மட்டன் எடுத்து மேலே போட்டு திருப்பி திருப்பி போடுறதுனால அது வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிருக்கு. ஃபுல்லாக அந்த மசாலா கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு அதில், அப்படி ஏற மாதிரி இருக்காப்புல. ஜென்ரலாகவே ஒவ்வொரு அப்கிரேடு இது தோசை வந்து முட்டை தோசையே பயங்கரமாக இருக்கும். முட்டை தோசைக்கு மேலே ஒரு மட்டனும் போட்டதுனால ரொம்ப மசாலா அதிகமாக தெரியல. இட்ஸ் லைக் ட்ரை மட்டன் பீசஸ் இன்னும் ஒரு ஒரு முட்டை தோசையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் அந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் வாசம் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. ஆமாம், நைஸ் சார். இன்னொரு விஷயம் கிட்ட கேட்கணும் என்னன்னா, எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும் சரியா, ஆனா இந்த அளவுக்கு சாப்பாடு பிடிக்கணும் அது என்ன எங்க ஆரம்பிச்சது அந்த விஷயம்? ஏன்னா ஒரு கெரியரே பில்ட் அரௌண்ட் ஜஸ்ட் அது எங்க வீட்டுல இருந்துதான் ஆப்வியஸ்லி. ஸோ எங்க வீட்டுல வந்து பேசிக்காவே வந்து ஃபுட் பிரியர்கள் எல்லாருமே. எங்க அம்மா வீட்டு சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் பல்காவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு இந்த ஃபுட் டேஸ்ட் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் நாங்க ஃபுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்னு அரைக்கும் போது மூவி ரிவியூன்னு ஆரம்பிச்சு இட் டென்ட் கோ வெல் சரிங்களா. அது வந்து அது ஒரு மாதிரி இதுவாக போச்சு. அப்போ நான் யோசிச்சேன் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஐ லவ் ஃபுட். ஸோ அதனால ஏன் ஃபுட்டே நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வீடியோ போடக்கூடாது, அதை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங் இட். அண்ட் பீப்புள் லைக் இட். நான் சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுற பீப்புளுக்கு பிடிச்சிருந்துச்சு சார். ஒரு ஃபுட் ட்ராவல்லாம் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போகிறாங்க ஃபுட் பேஸ் தமிழ்நாடுக்குள்ளே எந்த இடத்துலாம் விசிட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஜெனரலாக ஸ்டார்ட் பண்ணால் ஆவியஸ்லி இது வேலூர் போனோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வேலூர் கிச்சன் அங்கே எப்பயுமே ஃபுட் நல்லாயிருக்கும், கன்சியூம் மெயின் பண்ணுவாங்க. ஸோ அது வேலூர் போயிட்டு மேபி அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் இந்த குழந்தை கடை பிரியாணி பாகுபலி தோசைலாம் கிடைக்கும் ஒரு இடத்துல. ஸோ பாகுபலி தோசை அது மாதிரிலாம் சரி போட்டு லக்ஷ்மி மில்ஸ் கிட்டக்க ஒரு குட்டி தோசை கடை, அங்கே இன்னொரு தோசை கடை இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி சட்னி எவ்வளோ சட்னியும் வச்சுக்கலாம் நீங்கள், வெறும் 30 தோசை அதில் நண்டு தோசை இருக்கும் எல்லா தோசையுமே இருக்கும். இங்கே அதில் கெட்டி சட்னி இப்படி வச்சுருவார், நீ மாட்டு எடுத்து போட்டுக்கோன்னு வருவார், அவ்வளோ தரமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட முடியாதீங்க, எனக்கு வாய் ஊருதுங்க சாப்பிட்டு. ஸோ அது அப்படியே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு திண்டுக்கல் பிரியாணின்னு ஒரு மேட்ரு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி, அது டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே அங்கே வந்துட்டு மதுரைக்கு முன்னாடி மேலூரில் கண்டிப்பாக அந்த கூரை கடை. அண்ட் மதுரையில் ஸ்டே பண்ணி ஒரு 4-5 நாள் ஸ்டே பண்ணி எல்லா இடமும் சந்திரன் குமார் அப்புறமா அம்மா அப்புறமா வந்து ஆறுமுகம் மட்டன் ஸ்டாலு இந்த மாதிரி நிறையா இருக்குது அங்கே. அங்கே ஒரு இது ஸ்டே பண்ணி பண்ணலாம். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா திருநெல்வேலிலாம் இருக்குதுல்ல, இந்த அல்வா அதெல்லாம் இருக்குது. அப்புறமா இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா வரைஞ்சிட்டு இருக்கேன் மைண்டில் திருநெல்வேலி இந்த பக்கம் போதா இங்கே வந்து விருதுநகர் இருக்கும். விருதுநகர் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அந்த ஃபுல்லாக இந்த முறுக்கு இந்த சேவுலாம் இருக்கும், ஸ்நாக்ஸுக்கான ஐட்டம்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே. இது விருதுநகர். ஆமாம், விருதுநகருக்குள்ளே அந்த ஊர் டக்குன்னு வர மாட்டேங்குது. கோவில்பட்டி பால்கோவாக்குன்னு ஒரு பிளேஸ் டக்குன்னு வர மாட்டேங்குது. இது எல்லாமே நீங்கள் அங்கே அந்த இடத்துல ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸு. ஸோ அப்புறம் கீழே தூத்துக்குடினா பொரோட்டா அந்த மேட்ரு, அங்கே மேக்ரோன்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரி வந்துட்டு சன்செட்டை பார்த்துட்டு எண்டிங் தான் அந்த எண்டிங் தான். ஸோ வேற மாதிரி சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ் இஃப் யூ ஆர் சீயிங் திஸ், திஸ் இஸ் அ கிரேட் ஐடியா ஃபார் அ ரோட் ட்ரிப் ஃபுட் பேஸ் சீரீஸ். இர்ஃபான் இஸ் ஃப்ரீ. யா, ஃப்ரீ தான் எப்பயுமே. ஐ வுட் லவ் டு பாத்து செய்யுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. ப்ளீஸ் கன்சிடர், நல்ல கமெண்டா பண்ணுங்க பசங்களா, பாத்து செய்யுங்கடா. சோ தல, உங்களுக்கு வந்து பிரியாணி பிடிக்குங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டிஷ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி சொன்னா ஞாபகம் வருது, அந்த ரோட் ட்ரிப்ல ஒரு பிளேஸ் சொல்ல மாட்டேன், திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு தலப்பாக்கட்டியா இருக்கட்டும் இல்ல பொன்ராமா இருக்கட்டும், சோ இவங்க வேணு பிரியாணினா கிளாஸாக இருக்கும். ஸோ அவங்க அங்கிருந்து தான் வந்து இந்த பிரியாணி வருது, இந்த ஜீரக சம்பா பிரியாணி. நம்ம சென்னையை தவிர சவுத் எங்கே போனாலுமே இந்த ரைஸில் தான் பிரியாணி இருக்கும். ஓ, அங்கே நம்ம இங்கே கொஞ்சம் வெரைட்டி அதிகமாக இருக்கும்ல, நிறைய ரைஸில் செய்வாங்க. இல்லை, இங்கே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்றோம்ல யூஸ்வலாக, அது வந்து நம்ம சென்னையை தவிர வேறு டவுன்லாம் போனோம்னா வாணியம்பாடியில் இருக்கும், அது கீழே போனோம்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஜீரக சம்பா தான். ஸோ இதை போட்டு அப்படியே கலக்கி எடுத்துருவாங்க. ரெடியா தலை? ஏ எனி டைம் ரெடி. நெய்யெல்லாம் போட்டு அதான் நெய் வாசம்னா வந்து நல்லா எக்ஸஸாக தெரியுது இந்த பிரியாணியில். எனக்கு இந்த பிரியாணியில் பிடிச்சதே நீங்கள் சொன்ன இந்த நெய் மேட்டர் தான். ஏன்னா மற்ற பிரியாணி சில பிரியாணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இதை வந்து அங்கே சவுத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மதுரையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து இது வந்து பாய் வீட்டில், அதாவது மதுரையில் அந்த பக்கம் செய்யல பாய் வீட்டு அவங்களோட கல்யாணத்தில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத்னு சொன்னே பேன் இண்டியன் ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம், டோன்ட் பி கன்ஃபியூஸ். வி ஆர் வி ஆல்சோ ஹேவ் அ சவுத் இன்சைட் தி சவுத், யூ டோன்ட் ஹேவ் டு பானிக் சேயிங் ஓ யூ ஆர் ஒன்லி சவுத் தென் வேர் இஸ் சவுத் இன் சவுத். நோ, வி ஹேவ் சவுத் இன் சவுத் ஆல்சோ, ப்ளீஸ் டோன்ட் பானிக். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கூட வி ஹேவ் ராமச்சந்திர குமார் சார், ஹூ இஸ் தி மேன் பிஹைண்ட் ஆல் ஆஃப் திஸ் அமேசிங் ஃபுட். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அப், ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹிம். கண்டிப்பாக கிளாப் தட்டியே ஆகணும், பிகாஸ் அமேசிங் ஃபுட். ரொம்ப நாள் போட்ட சாப்பாடுல ரெண்டு கையிலும் சாப்பிட்டதுனால கை தட்டு. நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்குது, ரொம்ப ஹாப்பி சார்.
எதுவும் சாப்பிட்டதுல. ஸோ என்னென்னா நீ பெட்டராக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணான்னு சொல்லி என்னென்னா நீங்கள் புதுசு புதுசாக இது 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 லைக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் டேஸ்ட்டுக்காக வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ரெடி பண்ணி கரெக்டாக அதே ஃபார்முலா பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து இர்ஃபான் வந்து உங்கள் மதுரைக்கு போய் சாப்பிட்ருக்காரு. நான் வந்து ஆக்சுவலாக மதுரைக்கு வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு பார்த்துருவாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ரெண்டு மூணு டிஷ்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? அதுவும் மட்டன் ஐட்டம் ஃபுல்லாகவே மதுரையில் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் சார். இங்கே காரணம் என்னென்னா நமக்கு அந்த சவுத் சைட்லேருந்து அதாவது நம்ம திண்டுக்கல் மலையடிவாரம் அந்த சந்தைகள்லேருந்து வர்ற ஆடுகள் வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மலை மேய்ச்சல் ஆடுகள் டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ குவாலிட்டியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி என்ன கொடுத்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயம் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இர்ஃபான் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் நான் சொல்லி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை. அப்படிலாம் இல்லைங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டது. ஸோ நன்றிகள் பல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா. அண்ட் லைக் இர்ஃபான் பிகாஸ் He's just a very likable person. Thank you.